அக்னி வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சக பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பதிவில் தகவலை வெளியிட்டுள்ள அவர், அக்னி வீரர்கள் இந்திய கடலோர காவல்படை பாதுகாப்புத்துறையில் உள்ள சிவிலியன் பதவிகள் பாதுகாப்புத்துறை சார்ந்த 16 பொதுத்துறை நிறுவனங்களில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடும் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தேவையான சட்டத்திருத்தங்களை கொண்டுவந்து 10% இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை சார்ந்த பொதுத்துறை நிறுவனம் இதுபோன்ற திருத்தங்களை தங்களின் நிறுவனங்களில் கொண்டுவர அறிவுறுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் வயது வரம்பு, தளர்வு உள்ளிட்ட அம்சங்களும் இடஒதுக்கீட்டில் கடைபிடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்.